ஸ்டாலின் தலைமையில் டெல்லியில் சமீபத்தில் வந்து சமூக நீதி மாநாடு நடைபெற்றது. பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, திமுக குடும்பத்தை சாராத ஒருவர் வந்து அங்கே தலைவராக முடியுமா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு சமூக நீதி மாநாடு நீங்கள் நடத்துங்க. இதுக்கு பல முறை பதில் சொல்லி ஓஞ்சி போச்சு. அதனால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யார் இப்போ வந்து எனக்கு சங்கராச்சாரியர் மடமாக இது தலைமுறை சொல்லியிருக்காரு, திமுக என்பது ஜனநாயக இயக்கம், கிளைக்கழகத்திலிருந்து தலைவர் போதை வரலாம், தேர்தல் நடத்தி தான், கிளைக்கழக தேர்தல், அதுக்கு பிறகு ஒன்றிய தேர்தல், அதுக்கு பிறகு மாவட்ட கழக தேர்தல், அதுக்கு பிறகு தான் தலைமை கழக தேர்தல். இது அத்தனையிலும் தேர்தல் வந்து நடத்தி தான் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால் வந்து எல்லா தொண்டர்களும் படிப்படியாக அந்த பிரமிடில் வந்து அவர்கள் போட்டு தான் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க வந்து நேரடியாக உட்காந்து இல்லை, அது மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்த தலைவரை மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே, அதில் கன்சென்ட் கொடுத்து நாங்கள் தேர்ந்தெடுத்தது நியாயம் என்பதற்கு பொதுமக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தனால் யூ ஹவ் காட் தி வெர்டிக்ட் ஆஃப் தி பீப்புள் ஆல்சோ. ஸோ இந்த கொஸ்டினே இட்ஸ் எ ஃபூலிஷ் கொஸ்டின். யூ ஹவ் பீன் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் ஃபார் மோர் தென் 50 இயர்ஸ். ஓகே, 50 வருஷமாக இதே தான் கொள்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் எங்கள் மேலே வைக்க முடியல. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எங்களுக்கு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்றாங்க. வாரிசு அரசியல் தான் இல்லைன்னு சொல்லலை, வாரிசு அரசியல் இருக்கிறதுனால தான் எங்கள் கட்சி இன்னைக்கு வந்து ஸ்டெடியாக இருக்குது. ஏடிஎம்கே என்னாச்சு? எம்ஜிஆருக்கு அடுத்து நான் ஆரம்பியிருப்பேன், நான் சிஎம் வந்தார், அவர் தானே டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஒரு விஎன் ஜானிக்கு தான் நாங்கள் வர முடிஞ்சது. அதுக்கடுத்து எலெக்ஷனில் யார் வர? ஜெயலலிதா தானே வந்தது, வந்தாங்க. ராவலரா வந்தார், இல்லை பொன்னையனா வந்தார், இல்லை பண்டிட் ராமச்சந்திரா வந்தார். இவங்கெல்லாம் எம்ஜிஆர் கூட வந்து ஆரம்பத்தில் மந்திரியாக இருக்காங்கல்ல. அதனால் வந்து அவங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க, பொதுமக்களும் அதுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு ஜெயலலிதா உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஜெயலலிதாவுக்கு செத்த பிறகு சசிகலாவை தான் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இவ்வளோ பேசுகிற ஜெயக்குமாரியை தேர்ந்தெடுத்தாங்க. இதே எடப்பாடி அன்னைக்கு உயிரோடு தந்தார், அவரையும் தேர்ந்தெடுத்தாங்க. செங்கோட்டையன் தான் சீனியர் மோஸ்ட் மேன், 1977 எம்எல்ஏ இருக்கக்கூடிய, அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த எம்எல்ஏ, மூத்த தலைவர், பக்குவப்பட்ட ஒரு தலைவர். அவராக சிஎம் வந்தார், சசிகலா தானே வந்துச்சு. அது மட்டும் இல்லை, பொதுச்செயலாளர் கொடுத்து எல்லாம் அழுதுலாம் நாட்டில் மக்கள் மறந்துடுவாங்களா? அதனால் அப்படி மக்களை ஏமாற்ற எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக நாங்கள் சொன்ன வெளிப்படையாக ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். பாஜகவில் இல்லை, கம்யூனிஸ்டில் இல்லை, இதெல்லாம் நீங்கள் இதையும் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு கம்யூனிஸ்டே சேர்த்து சொல்கிறீங்களா? என்னாச்சு அது? நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட வாரிசுகள் வந்திருக்கிறாங்க, நேரடியாக வரலன்னா எல்லா இயக்கத்துலேயும் வாரிசுகள் இருப்பாங்க. ஆனால் வாரிசுகள் மட்டும்தான் தலைமை பொறுப்பில் இருக்க முடியுன்ற நிலைமை வந்து திமுக தான் இருக்குது. அப்படின்னு முடிவு திமுகவில் ஏற்படவும் இல்லை. எங்களுக்கு வலுவான தலைமை இருக்குது, நாங்கள் வேர் சாட்டிஸ்ஃபைடு சார். அதை பற்றி நாங்கள் தானே சார் கவலைப்படுறோம், மற்றவங்க ஏன் கவலைப்படுறீங்க? மற்றவங்களுக்கு அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. இந்த கேள்வி எழுப்புகிற தகுதியோ உரிமையோ வேறு எவனுக்கும் கிடையாது. திமுகவில் இருக்கிற என்னை போல நான் 60 வருஷமும் அந்த கட்சியில் இருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்ன்றாங்க, துணை முதலமைச்சர் ஆகணும் ஏற்றுப்போம். அது எங்கே அவர் லுக் அவுட் சார், உங்கள் உரிமை நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் வைத்தச்சல் படுறீங்க? இந்த கட்சியை அழிக்க முடியலையே, என்ன ஆச்சு? ஏடிஎம்கே 4 கோலமாக அனுக்கல, அது மாதிரி திமுக ஆகணும்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக அது ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் அமைச்சர்கள் முதற்கொண்டு வந்து உதயநிதிக்கும் ஆதரவாக இருப்போம், இன்பநிதிக்கும் ஆதரவாக இருப்போம் அப்படின்னு பேசுகிறத வந்து ஆர்வத்தில் பேசுவதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து பேசுவாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க எண்ணத்தை, அவருடைய எண்ணத்தை பேசுகிறவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதில் இல்லை, நாங்கள் சொன்னோமா இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து உத்தரவு வந்ததா? தளபதி சொன்னாரா? துரைமுருகன் சொன்னாரா? டிஆர்பாலன் சொன்னாரா? ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்கன்னா அது வந்து அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார், அதை குறுக்க நிற்க முடியாதில்லை. அதையும் ஏற்றுக்கிறீங்க? எதுவுமே ஏற்றாதான். எங்கள் விஷயம் சார் அது, எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறது எங்கள் உரிமை, நாங்கள் எது ஒன்றா முடிவு பண்ணிக்கிறோம். அதை மக்கள்கிட்ட வைப்போம், மக்கள் ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டு உட்கார வச்சா இருப்போம், இல்லைன்னா விடு போடுவோம். இல்லை, கட்சியை வந்து பலவீனப்படுத்தாதா காலப்போக்கில்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பலமாக இருக்குது. அதிமுக அப்படி இல்லாததுனால தான் 4-42 கூறாகி நீங்கள் ஆளுகளுக்கு தாலி எடுத்தவனுக்கு தலைக்கு தலையெல்லாம் பெருத்தணும்னு ஃபிராம் சொல்லலாம். அந்த மாதிரி கண்டவர்கள்லாம் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கேல ஒருத்தர் வாய்ஸாக வருதா? ஜெயலலிதா இருக்கு வரல அப்படி இருந்ததா? எம்ஜிஆர் இருக்கு வரல அப்படி இருந்ததா? வாரிசு அரசு இருக்கிறதுனால தான் திமுக பலமாக இருக்குன்றீங்க, அதுவும் ஒரு காரணம். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஓகே, எங்களுக்கு வந்து இது குடும்ப உறவே எப்படி தானே சார், பையன் பெரியார் தந்தையினும் அண்ணாவா அண்ணானும், அதனால் எங்கள் குடும்பத்தில் யாரும் ஒன்றும் வரணும். ஓகே,
இத்தனை ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்த துரைமுருகன் வந்து என்னோடய இடுகுடியில் கோபாலபுரத்து விஸ்வாசின்னு எழுதுங்க அப்படிங்கிறாரு. இது இத்தனை ஆண்டு காலம் வந்து அவர் சாதித்ததை பற்றி எதுவுமே இல்லையா, இத்தனை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து அவர் செஞ்சது எதுவுமே இல்லையா, இதை தான் அவர் எழுதணுமா? இது வந்து அந்த கேள்வி அவர் தான் பாஜக கேட்குறாங்க. இது வந்து வெட்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க. அது வெட்கம் இல்லை, அவர்கிட்ட கேளுங்க. உரிய வகையில் அவருக்கே உரிய பாணியில் பதில் சொல்லுவார். ஏன்னா அவர் என்னை விட சீனியர், சீனியர். அதனால் நான் அவர் பேச்சுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது. அவரை கேட்டிங்கன்னா பொருத்தமாக அதுக்கு பதில் சொல்லுவார். கேட்டவங்களுடைய தகுதின்னா, சொல்லவருடைய தகுதின்னா, அவர் பாணியிலே, அவர் பாடி லாங்குவேஜ்லேயே சொல்லுவார், அவர் லாங்குவேஜ்லேயே சொல்லுவார். நல்லாயிருக்கும். திமுகவில் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் ராதாகிருஷ்ணன், உங்கள் கட்சியிலேருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட கே எஸ் ராதாகிருஷ்ணன் வந்து பொதுவெளியில் ரொம்ப மனம் குமரி பேசுகிறாரு. நீங்களுமே கூட ஒரு மேடையில் பேசினது சர்ச்சையாச்சு. திமுகவில் வந்து புதுசாக இருந்தவங்கெல்லாம் அது திரித்து வெட்டி ஒட்டி போட்டாங்க, அப்புறம் அடங்கிட்டாங்க. காரணம், என் மீது என்னை இந்த கட்சியில் ஏதாவது பண்ணணும்னு சில பேர் நினைச்சு பண்ணாங்க, அது வந்து விடுபடலை. ஓகே, நீங்கள் அது விளக்கம் கொடுத்துட்டீங்க. எனக்கு பின்னால் வந்தவர்கள் கூட எம்எல்ஏ எம்பி ஆகிவிட்டார்கள்னு நீங்கள் சொன்னதாக ஒரு சர்ச்சை வந்தது, அதுக்கு பதில் கொடுத்துட்டீங்க. ஆனால் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அதை தான் சொல்கிறார், திமுக வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி வழங்கப்படுது, காலம் காலமாக உழைத்தவர்களுக்கு வந்து பதவி இல்லை, டெஸோ உள்ளிட்ட எத்தனையோ விஷயங்களுக்கு நான் உதவிகரமாக இருந்தேன். அதை பற்றி பேசுகிற லோக்கஸ்ட் இண்டியா கே எஸ் ராதாகிருஷ்ணன் கிடையாது. காரணம், அவர் ஆரம்பத்திலும் திமுக இல்லை, அவர் அவர் பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தார். அதனால் அவரை பற்றி அந்த கொஸ்டினை ஆனால் என்னுடைய நல்ல நண்பர், அதுக்கு மேலே அவரை பற்றி சொல்ல விரும்பலாம். இல்லை, எடப்பாடியும் அதே தான் சொல்கிறார், திமுகவில் வந்து ஆளே இல்லையா, எங்கள் கட்சியிலேருந்து வந்தவங்கள தான் அமைச்சர் ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த கேள்வியை எம்ஜிஆர் கிட்ட கேட்டு எம்ஜிஆர் உயிரோருன்னு தான் நல்ல பதில் சொல்லியிருப்பார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே சர்க்காரியா கமிஷனுக்கு கவர்னர் ஜனாதிபதி வரலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த திமுகவில் இருக்கிறவங்க மேலே மந்திரிகள் எல்லாம் மந்திரி ஆகலார். நான் அவரை நெடுஞ்செழியன், அவர் தான் நம்பட்டும் மந்திரியாக இருந்தார் எம்ஜிஆர் அமைச்சரவையில். அவர் திமுக ஆட்சி இருக்கிறவரில் இருந்துட்டு போனவர் தானே, அவர் வேறு வயலில் இருக்கிற சூழல்னு எம்ஜிஆர் மனு புகார் கொடுத்தாருல்ல. பவுசா கட்சிக்கு போச்சார், ஆனார் மந்திரி ஆனார், அவர் மூட்டைக்கு 3 ரூபா வாங்கினார்னு எழுதி கொடுத்தவர் தான் எம்ஜிஆர், அவரை மந்திரியாக வச்சுக்கிட்டாரு. சேலம் ராஜாராம் எங்ககிட்ட வீட்டு வசதி அமைச்சர் இருந்தார், 76 வருடம் அங்கே போனவுன்னா அவர் அமைச்சராக்கலையே அவர். அதே மாதிரி பல பேர், பண்ருட்டி ராமச்சந்திரன் 76 ஆட்சி கலையிறவர்கள் திமுக அமைச்சர், 77 எம்ஜிஆர் அமைச்சர்னா முதல்ல அங்கேயே அமைச்சர். சத்யவாணிமுத்து அம்மையார் இங்கே இருக்கிற போது புகார் சொன்னார், அங்கே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கி கொடுக்கலையா? சகஜம்தாங்கிறீங்களா, திமுக அதிமுக அமைச்சர்? நான் தான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து அண்ணா திமுக, திமுக என்பது பங்காளி கட்சி, அவ்வளோதான். ஓகே.